ஓகே. ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மவுண்ட்பேட்டன் பிளான். இந்த மவுண்ட்பேட்டன் பிளான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இதில் வர நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்ஸு, முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து இதை சொல்லியிருப்பாங்க. இன்ட்ரிம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறது, அங்கே யார் வந்து இங்கிலாண்டில் வந்து அந்த ப்ரைம் மினிஸ்டர்ஸ் சேஞ்ச் ஆனாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த மவுண்ட்பேட்டன் பிளானில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த செவன்த் யூனிட்லேயே சொல்ல போனோம் அப்படின்னா இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கட்டம். சரி, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா குவிட் இண்டியா மூமெண்ட்டு, ராயல் இந்தியன் நேவி ரிவோல்ட், இந்தியன் நேஷனல் ஆர்மி, இந்த மாதிரி டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். செகண்ட் வேர்ல்டு வாரில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இந்த செகண்ட் வேர்ல்டு வாரோட கான்டெக்ஸ்ட் வந்து கடைசியாக எதை லீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேபினெட் மிஷன் வந்து வந்திருப்பாங்க. யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா இதில் கொடுக்கல, ஆக்சுவலாக அவங்க ஹெட் பை செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பெத்விக் லாரன்ஸ் அவர் வருவார், சிஸ்டர் ஃபுட் கிரிப்ஸ் அவர் வருவார், அடுத்து வந்து ஏவி அலெக்சாண்டர், இவங்க மூணு பேர். ஓகேவா? ஸோ கேபினெட் மிஷன், கிரிப்ஸ் மிஷன், கிரிப்ஸ் மிஷன் போது ஸ்டர் சப்போர்ட் கிரிப்ஸ் தான் வருவார். இவர் ஒரு லேபர் பார்ட்டினே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இப்போ வரது வந்து பெத்விக் லாரன்ஸ், கிரிப்ஸு, அலெக்சாண்டர். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மிஷன் வந்து எப்போ வருவாங்கன்னா மார்ச் மாதம். இந்த பிரிட்டிஷ்காரங்க எல்லாருமே பாருங்கள் மார்ச் மாதம் தான் வந்திருக்கிறானுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேபினெட் மிஷன் இதுவும் இவங்களும் வந்து 1946, கிரிப்ஸ் மிஷன் வந்தபோது 1942 மார்ச். சரியா? ஸோ எல்லாருமே மார்ச் மாதம், மார்ச் 1946 வந்திருக்காங்க. வந்து வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட வேலையை ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா அவங்களுக்கு பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் இல்லையா நம்ம இந்தியாவுக்கு வந்து, ஸோ அதுக்கான ஜாபை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மிஷன் வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது ஒரு எலெக்ஷன் வச்சு ப்ரொவின்சஸ்லேயும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லேயும் எலெக்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் ஆட்களை எடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கான இந்தியாவுக்கான கான்ஸ்டிடியூஷனை மேக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து சொன்ன டைமில் வந்து பார்ட்டிஷனை பற்றி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முஸ்லீம் லீக் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு முஸ்லீம்ஸ் டாமினெண்ட்டாக இருக்க இடத்துல வந்து நீங்கள் ரூல் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து டாமினேட் பண்ணலாம். ஹிந்துஸ் வந்து மித்த ஐஎன்சி வந்து மித்த பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முஸ்லீம் டாமினேஷன் அஃப்கோர்ஸ் இந்த பக்கம் ஈஸ்ட் பக்கம் வந்து பார்த்தோன்னா அந்த ஈஸ்ட் சைடில் பங்களாதேஷ் அந்த சைடு இப்போ இருக்க அந்த பங்களாதேஷ், இந்த பக்கம் வெஸ்ட்டில் பார்த்தோன்னா நல்ல வெஸ்ட்டு அந்த மாதிரி இதெல்லாம் அந்த சிந்து பலுச்சிஸ்தான் ரீஜன் அந்த ரீஜன்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா இதுக்கப்புறம் பாருங்கள் மாதம் வரும், ஜனவரிங்கிற ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்னு வர மாதம் நாலுமே சரி ஒரு ஒரு மாதத்துலேயும் ரெண்டு ரெண்டு டேட்டாக வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அந்த விஷயத்த நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கலாம். முதல்ல என்ன பண்ணுறாருன்னா ஜின்னா வந்து அப்படியா சரி ஓகே அப்போ நாங்கள் வந்து முஸ்லீம் எங்களுக்கு வந்து நீங்கள் அந்த பக்கம் டாமினேட் பண்ண சொல்லிட்டீங்க சரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஜின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போ அக்செப்டன்ஸ் கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற அந்த டேட் வந்து ரொம்ப முக்கியம். 6/6 நமக்கு நல்லா தெரியும், இது 46 அப்படின்னு 6/6/46 நேரு ஒன்று ப்ரப்போஸ் பண்ணிப்பார், அது 7/7/46 அப்படி வந்திருக்கும். அதை நான் பின்னாடி சொல்கிறேன். சரியா? ஃபஸ்ட்டு ஜின்னா என்ன பண்ணிடுறாரு, ஓகே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி 6/6/1946 ஜூன் மாதம் 6ஆம் தேதி 1946 சரி அப்படின்றாரு. ஸோ காங்கிரஸ் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஓகேப்பா நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை செட்டப் பண்ணிடலாம் அப்படின்னு கேபினட் மிஷனோட பிளான் பண்ணி நம்ம ஒரு அசம்பிளி செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிடுறாங்க. அது இருக்கட்டும், ஒரு ஆர்டராக வரணுங்கிறதுக்காக இங்கே படிச்சுட்டு வந்துடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு எல்லோரும் வந்து காங்கிரஸும் முடிவு பண்ணிடுறாங்க, இவங்களும் முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கன்சல்டேஷன் வைக்கிறாங்க. வைஸ்ராய் வந்து என்ன சொல்கிறாருன்னா சரி நீங்கள் எல்லாருமே ஒத்துக்கிட்டீங்கல்ல, நம்ம வந்து 15 ஜூன் 1946 ஒரு 14 மென் வந்து இன்ட்ரிம் கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ண சொல்லியிருப்பார். எப்போது? 15 ஜூன். ஸோ ஜூன் மாதத்துக்கு 2 தேதி. நான் சொன்னேன் நான் எப்போவுமே ஒரு ஒரு மாதத்துலேயும் 2 தேதி வரும். ஜூன் மாதத்தில் 6ஆம் தேதி நம்ம ஜின்னா வந்து ஒரு அக்செப்டன்ஸை வாங்கிக்கிட்டார், அக்செப்டன்ஸ் கொடுத்தாரு. அடுத்து 15ஆம் தேதி. ஓகேவா? ஸோ ஜூன் 15, 1946 ஓகே. அப்போ வந்து என்ன பண்ணிடுறாங்க, நீங்கள் ஒரு 14 பேர் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்றாரு. அந்த 14 பேர் யார் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேரு, வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி, ஹரிகிருஷ்ண மகத்தம், இவங்க 5 பேரும் ஐஎன்சி சார்பாக போகிறாங்க. 5 பேர் ஐஎன்சி. ஓகே. அடுத்து வந்து முஸ்லீம் லீக் சார்பாக பார்த்தீங்கன்னா ஜின்னா, லியாக்கத் அலி கான், முகமது இஸ்மாயில் கான், குவாஜா ஷர் நசும்தீன் அண்ட் அப்துல் ராப் நிஸ்தார், இவங்க 5 பேரும் முஸ்லீம் லீக் சார்பாக. மித்த கம்யூனிட்டியிலேருந்து ஒரு ஒருத்தவங்க பேர் போயிருப்பாங்க. லைக் சீக் கம்யூனிட்டிலேருந்து சர்தார் பல்தேவ் சிங்கு, அப்புறமேட்டிக்கா பார்சிஸ்லேருந்து என்பி இன்ஜினியர் போயிருப்பார், ஷெட்யூல் கேஸ்ட்லேருந்து ஜக்ஜீவன் ராம். ஓகேவா? ராம் அந்த உயர் ஜாதியினாலாம் ராம் ராமுன்னு கும்பிடுவாங்க, ஆனால் ஷெட்யூல் கேஸ்லேருந்து ஒரு ராம் போயிருக்கார். ஒரு ஞாபகத்துக்காக சொல்கிறேன், இந்தியன் கிறிஸ்டின்ஸ் வந்து ஜான் மத்தாய். சரியா? ஸோ ஐஎன்சியிலேருந்து 5 பேர், முஸ்லீம் லீக்லேருந்து 5 பேர். இப்படி வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி
நம்ம வைஸ்ராய் வந்து சொல்கிறாரு. இப்போ வைஸ்ராய் வந்து வேவல் இருந்துட்டுருப்பாரு, மவுண்ட்பேட்டன் பின்னாடி தான் வந்திருப்பாரு, சரியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மீன்வைல் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காங்கிரஸ் வந்து எங்களுக்கு கொடுத்த நீங்கள் அஞ்சு சீட்லேருந்து ஒரு சீட்டை வந்து ஜாகிர் ஹுசைனுக்கு நீங்கள் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் முஸ்லீம் லீக் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதெல்லாம் முடியாது, நீங்கள் எப்படி அதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. இந்த டேட்டா இப்படியே இருக்கட்டும், இங்கே முடிச்சுட்டு இங்கே வந்துடுவோம். ஸோ நேரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜூன் 6ஆம் தேதி ஜின்னா அக்செப்ட் பண்ணுவார். ஜூன் 15ஆம் தேதி வைஸ்ராய் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி ஓகேப்பா நீங்கள் வந்து இன்ட்ரிம் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுங்கன்னு ஒரு 14 பேரை கால் பண்ணுறாரு. 6-15 ஜூன் மாதம் நடக்குதா. நேரு வந்து சரி ஓகே எல்லாமே நல்லபடியாக இருக்குது, நம்ம ஜூலை மாதம் 7ஆம் தேதி 1946 அதே தான். இது வந்து பார்த்தோன்னா ஜின்னா வந்து 6-6 அக்செப்ட் பண்ணியிருப்பார், நேரு வந்து 7-7 அக்செப்ட் பண்ணி காங்கிரஸ் வந்து 7-7 சொல்லலாம். ஓகேவா, நேரு வந்து அவங்களோட ப்ரப்போசலை வந்து ஆல் இண்டியா காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியில் வந்து சொல்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரிப்பா நாங்கள் இந்த ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அக்செப்ட் பண்ண உடனேயுமே ஜின்னா என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, நாங்கள் இந்த பிளானை ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஜூலை மாதம் 29ஆம் தேதி. ஸோ ஜூலை மாதம் 2 டேட் வந்துருச்சா, ஒன்று வந்து 7, இங்கே 29. இதுக்கு முன்னாடி ஜூனும் சொல்லியிருந்தேன், ஜூனில் 6 வைஸ்ராய் கால் பண்ணுறது 15, இது முஸ்லீம் லீக் அக்செப்ட் பண்ணிக்கிற தேதி. இந்த 29 ஜூலைங்கிறது முஸ்லீம் லீக் நாங்களாம் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது வந்து காங்கிரஸ் கமிட்டி வந்து ஓகேன்னு டிசைட் பண்ணுறனால, இது வைஸ்ராய் வந்து இது பண்ணுறனால. ஓகே, ஒரு ஒரு மாதத்துலேயும் 2-2 தேதி, இது ரொம்ப முக்கியம், அதுக்காக தான் திரும்ப திரும்ப இந்த 2 டேட்டையும் சொல்கிறேன். அடுத்த ஆகஸ்ட் மாதத்துலேயும் 2 தேதி வரும், அதையும் சொல்லிடலாம். ஓகேவா, ஓகே. ஸோ என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து முஸ்லீம் லீக் ஜஹீர் ஹுசைனை நீங்கள் நாமினேட் பண்ணிக்கோங்கன்னு காங்கிரஸ் சொல்கிறாங்க, முஸ்லீம் லீக் வந்து நீங்கள் அதெல்லாம் கூடாதுப்பா நாங்கள் தான் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிரச்சனையை கிளப்பி 29ஆம் தேதி இந்த கேபினெட் மிஷன் பிளான்லாம் சரியாக வராது, இதெல்லாம் கலைச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஓகேவா, ஸோ இது என்ன ஆயிரும் அப்படின்னா, பிரிட்டிஷர் ரொம்பவும் கடுப்பேற்றிடும். உடனே வந்து 1-2 பார்த்தே ஆகணும்டா, என்னங்கடா நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 1-2 ஆகஸ்ட் 1946 வைஸ்ராய் என்ன பண்ணிடுறாருன்னா, நேருவை கூப்பிட்டு நீங்கள் ஒரு ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுங்கள், இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்க முடியாது கடுப்பாக சொல்லிடுறாரு. 12 ஆகஸ்ட் 12 மெம்பரோட ஒரு நேஷனல் இன்ட்ரீம் கவர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, 12 ஆகஸ்ட்டில் வைஸ்ராய் வந்து நேருவை இன்வைட் பண்ணுறாங்க, 12ஆம் தேதி அவர் இன்வைட் பண்ணனால நம்ம 12 மெம்பராக போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 25 ஆகஸ்ட் 1946. ஸோ இப்போ பாருங்கள், ஆகஸ்ட் மாதமும் 2 தேதி நம்ம சொல்லிட்டோம், கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஆகஸ்ட் மாதமும் 12ஆம் தேதி ஒன்று, 25ஆம் தேதி ஒன்று. 12ஆம் தேதியில் 1-2 பார்த்துட்றேன் வாங்கினாலும் பிரிட்டிஷ் வைஸ்ராய் கடுப்பாயிடுறாரு. 25ஆம் தேதி 12 மெம்பரோடு போய் ஒரு இன்ட்ரிம் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த இன்ட்ரிம் கவர்மெண்ட்டில் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாமா. ஸோ இப்போ இந்த இன்ட்ரிம் கவர்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் வந்து நேரு, ஓகேவா, நேருவை தவிர்த்து பட்டேல், பிரசாத், ஆசப் அலி, ராஜகோபாலாச்சாரி, சரத் சந்திர போஸ், ஜான் மத்தாய், சர்தார் பல்தேவ் சிங், சஃபத் அகமது கான், ஜர்ஜீவன் ராம், சையத் அலி ஜஹீர் அண்ட் கோவர்ஜி ஹம்சுஜி பாபா, இவர் வந்து பார்சியிலேருந்து இவர் போவார். இதுக்கு முன்னாடி வந்து பார்சியில் வந்து இன்னொருத்தர் போயிருப்பார், சார் என்பி இன்ஜினியர், இவர் பார்சியிலேருந்து இப்போ கோவர்ஜி போகிறாரு. 5 ஹிந்துஸ், 3 முஸ்லீம்ஸ், 1 ரெப்ரசன்டேட்டிவ் மித்த இதுலேருந்தெல்லாம் போயிருக்கிறாங்க. இதுதான் வந்து ஸோ அதுக்கப்புறம் ஹரிகிருஷ்ண மதாப் மட்டும் மாற்றிட்டு சரத் சந்திர போஸ் வராங்க. ஓகேவா, இந்த நேம்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு 2 தடவை ரீட் பண்ணாலே யார் யாருன்னு ஃபெமிலியர் ஆயிடுவோம். ஓகேவா, ஸோ பார்சி நாமினி தான் அந்த எம்பி இன்ஜினியர் பதிலாக கோவர்ஜி ஹம்சுஜி வராரு. ஓகே, ஸோ லீக்ஸோட நாமினிக்கு பதிலாக காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களே ஒரு முஸ்லீம்ஸ் லீக்ஸ் ஒரு 5 பேர் முஸ்லீம்ஸ் நாமினேட் பண்ணும் இல்லையா, ஸோ அதனால் காங்கிரஸ் லீக்ஸ் தான் வந்து நாங்கள் அந்த பிளான் அப்போஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஜூலை 29ஆம் தேதி சொல்லிடுறாங்க. அதனால் காங்கிரஸே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு முஸ்லீம்ஸ் ஒரு 5 பேரை வந்து நாமினேட் பண்ணிடுறாங்க. இது இந்த இப்படி ஒரு பிரச்சனை இந்த பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த லீக் வந்து என்னடா இவனுங்க நம்ம முடியாதுன்னு சொல்லியும் இவனுங்க இப்படி பண்ணுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் ஆக்ஷன் டேயில் இறங்குறாங்க. இந்த டைரக்ட் ஆக்ஷன் டேலாம் யூனிட் 6ல் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். 16 ஆகஸ்ட் 1946, 6-8-6, ஓகேவா, 6-8-46, 6-8-46 இந்த டேட் தான், அதாவது 16, 8ஓட மல்டிப்பிள் 16. ஓகே, இல்லை கரெக்டாக சுதந்திரம் வாங்குறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி, 1 வருஷம் 1 நாள் அப்படி அதிகமாக இருக்கும். 16 ஆகஸ்ட் 1946 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டைரக்ட் ஆக்ஷன் டே நடக்குது, பயங்கரமாக வந்து ஹண்டை போட்டுக்கிறாங்க, நல்லா ரத்தம்லாம் பயங்கரமாக பலப்படன்னு சொட்டுது கல்கட்டாவில். ஸோ இது என்ன இந்த மாதிரி இருக்குது, அதே மாதிரி டெல்லிலையும் இந்த மாதிரி நடக்குது. இப்போ தான் காந்தி நம்மளால் என்ட்ராகிறார்,
உள்ளே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பெலிகாட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஆதரவற்ற ஒரு இல்லம், ஒரு ஹவுஸ் இருக்குது, டெசர்டட் ஹவுஸ், ஒரு உடஞ்சி போன அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில் இருக்க ஒரு ஹவுஸுக்கு போகிறாரு. பெலிகாட்டா சொல்ல போனால் ஒரு எலி வாழ்கிற இடம் மாதிரி இருக்கும், அதான் பெலி எலி அப்படின்னு வச்சுக்கோங்க. காந்தி வந்து அங்கே போகிறாரு. அது ரொம்ப மோசமான அஃபெக்டான ஏரியா, அது சண்டை போட்டு கொஞ்சம் ஃபாலோவர்ஸை கூட்டிகிட்டு காந்தி வந்து முதல்ல அங்கே போகிறாரு. சரி, அங்கே போயிட்டு கொஞ்ச நாள் இருக்காங்க. இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் இங்கே பார்க்கணும், கீழே வந்துருங்க, அதுக்கப்புறம் மேலே போகலாம், ஏன்னா அப்போ தான் டேட் வைஸ் இது கரெக்டாக வரும். ஸோ இப்படி போயிட்டுருக்குமா, இதுக்கு நடுப்புற என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க வந்து August 16 டைரக்ட் ஆக்ஷன் டே அங்கே சண்டை நடக்குது. பெலிகட்டாக்கு காந்தி போகிறாரு, அங்கே போய் சமரசம் பண்ணி பார்க்க வைக்க போகிறாரு. இது முடிஞ்ச உடனே September 2, 1946 செப்டம்பர் மாதம் வந்துச்சு. செப்டம்பர் ஆரம்பத்துலேயே வெரி பிகினிங்லேயே இன்ட்ரீம் கவர்மெண்ட்டை அவங்க ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சரியா, திருப்பியும் ஒரு கம்யூனல் வயலன்ஸ் ப்ரோக் அவுட் ஆகுது. எங்கன்னா பாம்பே, அகமதாபாத் இந்த ரீஜன்லலாம் வராங்க. வேவல் வந்து இன்னொரு ரவுண்ட் ஆஃப் டிஸ்கஷனுக்கு நேரு வந்து கூப்பிடுறாரு. ஓகேவா, கூப்பிட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் போய் திருப்பி ஜின்னாக்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னும் இவ்வளோ அங்கங்கே போய் கம்யூனல் வயலன்ஸாக நடந்துச்சுனா என்ன தான் பண்ணுவாங்க அவங்களும், அதனால அப்படி சொல்கிறாங்க. ஸோ முஸ்லீம் லீக் என்ன பண்ணுறாங்கன்னா, சரிப்பா நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேபினெட்டில் ஜாயின் பண்ணுறாங்க. ஓகேவா, இது ஒரு பக்கம் போகட்டும். September 2, இப்போ செப்டம்பரில் 2 தேதி சொல்லணுமா, ஜூன் மாதம்னா June 6, 6 அது ஒரு டேட் சொன்னோம். அதுக்கப்புறம் இன்னொரு டேட் என்ன சொன்னேன் மறந்து போயிட்டேன்னு, இன்னொரு ஈவெண்ட்டே மறந்து போயிடுச்சு. ஜூன் வந்து அவங்க அக்செப்டன்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதே வந்து இமீடியட்டாக June 15 வந்து வைஸ்ராய் வந்து இன்விடேஷன் கொடுத்துருவார். அடுத்து July 7 நம்ம காங்கிரஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. July 29 அவங்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்டில் வந்து 2 டேட் பார்த்துருப்போம், 12 ஒன்று, 25 ஒன்று. டைரக்ட் ஆக்ஷன் டே August 16 அது தனியாக வச்சுக்கலாம். ஓகேவா, அடுத்து இப்போ September 2 ஒரு இன்சிடென்ட் பார்த்துட்டோம், இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுக்கு இடையில முஸ்லீம்ஸ் வந்து டெல்லியில் நடக்கிற சண்டையில் என்ன ஆகுதுன்னா, வெளியில் எல்லாம் துரத்தப்படுறாங்க. அங்கே வந்து சின்ன சின்ன கேம்ப்ஸ் மாதிரி போட்டு இது பண்ணுறாங்க. அது எங்கன்னா பூர்ண குயிலா, பூர்ணமாக எல்லாம் நிறைஞ்சிருக்க வேண்டியதில் ஒன்றுமே இருக்காது. அங்கே ஒரு பாத்ரூம் இருக்காது, ஃபுட் இருக்காது. அப்போ காந்தி என்ன பண்ணுறாருன்னா உள்ளே வராரு. வந்து எப்போ வராரு, 9 செப்டம்பர் 1946 டெல்லிக்கு போகிறாரு. அதுக்கு முன்னாடி கல்கட்டாவில் இருந்திருப்பார், சண்டை நடந்துட்டுருக்குன்னு. August 16 கல்கட்டாவில் இருப்பார். 9 டெல்லி போயிட்டு நேருட்ட சொல்கிறாரு, பாப்பா நேரு முஸ்லீம்ஸ்னாலும் அவங்க இந்தியன்ஸ், நீங்கள் வந்து அவங்களுக்கு வேணுங்கிற வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும், அவங்கள வந்து இப்படி கேம்பில் உட்கார வச்சுட்டு எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நேரும் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இது September 2 பார்த்துட்டோம், September 2, 9 முடிஞ்சு. இதுக்கு நடப்புற வந்து முஸ்லீம் லீக்கும் சரி நாங்களும் வரோம் அவங்க கூட கேபினெட் மிஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த இன்ட்ரீம் கேபினெட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திரும்பி ஆல்ரெடி வந்து நேரு September 2 ஆரம்பிச்சிருவார். இப்போ திருப்பி வந்து அக்டோபர் மாதம் எல்லாம் அத்துக்கிட்டு போகிறது தான், ஆனால் அக்டோபர் மாதம் திருப்பி வந்து முஸ்லீம்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இவங்க வந்து அத்துக்கிட்டு போகிற மாதிரியே தான் இருப்பாங்க எப்போவுமே. அதான் அத்துக்கிட்டு அக்டோபர் ஞாபகம் வச்சுக்கணும். October 26, 1946 September beginning இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அக்டோபர் கடைசியில் முஸ்லீம் லீக் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. யாரெல்லாம் வந்து முஸ்லீம் லீக் சார்பாக ஜாயின் பண்ணுவாங்கன்னா, அப்போயும் ஜின்னா வரமாட்டேன்ட்டு வர, நான்லாம் வரல போங்க அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ லியாக்கட் அலி கான், ஐஏ சுந்திரிகார், ஏஆர் நிஷ்டார், கசன்ஃபர் அலி கான் அண்ட் ஜோகேந்திரநாத் மண்டல் இவங்க எல்லாம் வந்து முஸ்லீம் லீக் சார்பாக போகிறாங்க. ஓகே, அலிகான், லியாக்கட் அலி கான், சுந்திரிகார், சுன்னியா, நிஷ்டர், காஸ்னர் அலி கான் அண்ட் ஜோகேந்திரநாத் மண்டல். ஓகேவா, ஸோ இந்த பேரை மறந்துடாதீங்க. இவங்கெல்லாம் வந்து சுந்திரிகார், நஷ்டர், கசன்ஹர், அலிகான், ஜோகேந்திரநாத் மண்டல் இவங்கெல்லாம் முஸ்லீம் லீக் சார்பாக போகிறாங்க. ஆனால் இவங்க போனாலும் கூட அது ஒரு பெரிய ஃபங்க்ஷனிங்காக நடக்காது. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா முஸ்லீம் லீக் வந்து இருக்கிற மாதிரியும் இருக்கும், அதாவது உள்ளேருந்து களைச்சுட்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு இதில் தான் அவங்க வந்து இருப்பாங்க. பெருசாக கோஆப்ரேட்டே பண்ண மாட்டாங்க. இன்னொரு இதில் பார்த்தோம் அப்படின்னா கம்யூனல் வயலன்ஸும் அங்கங்கே நடந்துகிட்டே இருக்கும். ஈஸ்ட் பெங்கால் பக்கம் பார்த்தோன்னா நௌகாலி அப்படிங்கிற இடம் கம்யூனல் வயலன்ஸை இது பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நிறைய அவங்க வந்து நாங்கள் இன்ட்ரீம் கவர்மெண்ட்க்கு முன்னாடி நாங்கள் வந்து ரெஃப்யூஸ் பண்ணவே என்ன பண்ணுவாங்கன்னா ஜாயின் பண்ணிக்கவே மாட்டாங்க எதுவுமே. ஆக்சுவலாக எப்படின்னா இப்போ ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபார்மல் மீட்டிங் நடக்கும். ஒரிஜினல் மீட்டிங் வந்து வைஸ்ராய்க்கு மட்டும் நடக்கும், அது கிளியராக இருக்கணும். ஸோ இன்ஃபார்மலாக ஒரு மீட்டிங் வச்சுட்டு அதில் என்ன பேசி டிசிஷன் எடுப்பாங்க. இந்த இன்ஃபார்மல் மீட்டிங்க்கு ஒன்றில் கூட பார்த்தோம் அப்படின்னா முஸ்லீம் லீக்ஸ் வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு கோஆப்ரேஷனே இருக்காது. மீன் டைம் எலெக்ஷன் வருது இன்ட்ரீம் கவர்மெண்ட்டுக்கு, அந்த கான்ஸ்டியூஷன் பாடி மேக் பண்ணுறதுக்கு, கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு. ஸோ காங்கிரஸ் வந்து நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க, 210-199. ஓகேவா, ஆக்சுவலாக ஒரு 11 சீட் தான் அவங்க லூஸ் பண்ணியிருப்பாங்க. முஸ்லீம்ஸ் 76-76 வாங்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ 210
இந்த இதுதான் ஸ்கோரு, மறந்துடாதீங்க இந்த ஸ்கோர்லாம் ரொம்ப முக்கியம். 210-199 ஒன்றும் இல்லை, இந்த இதுவும் ஒரு 9 மாற்றிக்கணும், அப்படியே இந்த முட்டையும் ஒரு 9 மாற்றிட்டு இங்கே ஒன்று, அவ்வளோதான். 210 வந்து அப்படி மாற்றிக்கலாம், 199. ஓகேவா? ஸோ இந்த இந்த பொசிஷன் வாங்குறாங்க. முஸ்லீம் லீக் வந்து 76 சீட்டு, 7-6 முஸ்லீம்ஸு. இந்த மாதிரி ஒரு நல்ல பொசிஷனில் ரெண்டு பேருமே வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க, ஆனால் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 207 மெம்பர்ஸ் தான் அட்டன்ட் பண்ணுறாங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு செஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்போனா 9 டிசம்பர் 1946. நம்ம இது வந்து பாலிட்டியில் நான் ரிப்பீட்டடாக படிப்போம், 9 டிசம்பர் 1946. இதெல்லாம் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டோட ஐட்டம்ஸ். 9 டிசம்பர் 1946 கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எவ்வளோ பேர் அப்படின்னா வெறும் 207. ஓகேவா? அவ்வளோதான் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா ரொம்பவுமே வந்து ஸ்மூத்தாக போகலை. நம்ம முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸ்க்கும் வந்து அந்த இன்ஃபார்மல் மீட்டிங்ஸ் எல்லாமே தப்பு தப்பாக போகுது. ஃபார்மல் மீட்டிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வைஸ்ராய் ப்ரிசைட் பண்ணுவார், அதுவும் வந்து சரியாக போயிருக்காது, அந்த மாதிரியே போயிட்டுருக்கோம். இதில் ரொம்ப ஃபஸ்ட்டு கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லியாக்கத் அலிகான் மார்ச் 1947. ஸோ மார்ச் 1946 கேபினெட் மிஷன் வரும், மாஞ்சு 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 பிரிட்டிஷ்காரங்க எல்லாம் மார்ச்சில் தான் வருவாங்க, மாஞ்சு மாஞ்சு ஒரு பட்ஜெட் தாக்கல் மார்ச்சில் பண்ணுறானுங்க. யூஸ்வலாக நம்ம ஃபினான்ஷியல் இயர் பிகினிங் எண்ட் அது மாதிரி பண்ணுறாங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஃபினான்ஷியல் இயரோட எண்டில் லியாக்கத் அலிகான் என்ன பண்ணுறாருன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கார், ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்கிறாரு. இவர் என்ன பண்ணுவார்னா இப்போ எப்படி வந்து பெரிய பெரிய ஆட்களுக்கெலாம் வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க பாலிட்டிக்ஸில் பார்ட்டிக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அதே மாதிரி தான் அப்போயுமே இருந்திருக்காங்க. காங்கிரஸ்க்கு வந்து சப்போர்ட்டாக இருந்த சில 150 பிஸ்னஸ் ஹவுஸ் கிட்ட வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போய் டேக்ஸ் வந்து அவங்க வரி ஏய்ப்பு செஞ்சுட்டாங்கன்னு அவங்க வீட்டில் போயிட்டு சர்ச் பண்ண சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஆர்டர் கொடுத்துருவார், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்பவுமே காங்கிரஸ்க்கு வந்து ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை ஏற்படுத்தும். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிரிச்சே ஆகணும் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலையை கொண்டு வரணும் தான் லியாக்கட் அலிகான் வந்து இது வேணும்னே அப்படி பண்ணியிருப்பார். ஆனால் அவர் இதை எப்படி சொல்லிக்குவார்னா சோஷியலிஸ்ட் பட்ஜெட் அப்படின்னு ஸ்டைலாக அதை சொல்லிக்குவார், சோஷியலிஸ்டிக் பட்ஜெட்னு. பட் ஆக்சுவலி வந்து அவர் வந்து வேறு விதமாக தான் பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் அட்லி வந்து February 20, 1947 ஆக்சுவலாக இதுக்கப்புறம் தான் மார்ச் மாதம் அவர் பட்ஜெட் தாக்கல் செய்கிறார். ஃபெப்ரவரி மாதம் இந்த பண்ணி இப்படி ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாமே 2 ஃபெப்ரவரி மாதம் 2 2020 இதுதான் டேட்டு. 1947 அட்லி வந்து என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா நாங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துட்றோம். எப்போது? June 1948. அடுத்த வருஷம் ஜூன் மாதம் கொடுத்துட்றோம்ப்பா, ஸ்கூல் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரீ இந்தியாவில் ஸ்கூல் திறந்துக்கோங்க அப்படின்றாங்க. ஸோ ஜூன் மாதம் ஸ்கூல் திறக்குமா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்கள் நீங்கள் ஃப்ரீ இந்தியாவில் உங்கள் ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. லார்ட் வேவல் ரீப்ளேஸ் ஆகுறாரு, மவுண்ட் பேட்டன் உள்ளே வராரு. இது எப்போ? March 22. வேவலுக்கு 2 L இருக்கும், மவுண்ட் பேட்டனுக்கு 2 T இருக்கும், அப்படின்னா 2-2 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை விட பெட்டராக ஏதாவது க்ளூ தெரியணும்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வேவலுக்கு 2 L, மவுண்ட் பேட்டனுக்கு 2 T. ஓகேவா? ஸோ 1947 வேவல் போகிறாரு, அக்டோபர் மாதம் வேவல் உள்ளே வருவார் லின் லித்தோகோவை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து மார்ச் 1943 அவர் வந்திருப்பார் வேவல் உள்ள, இப்போ 47 மவுண்ட் பேட்டன் உள்ளே வர்றாரு. அடுத்து மவுண்ட் பேட்டன்டன். ஸோ இதுதான் கடைசி. மவுண்ட் பேட்டன் இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இவர் பார்ட்டிஷனுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளான் கொண்டு வந்திருப்பார், ராட்க்ளிஃப் அப்படிங்கிறவரோட பிளான் கொண்டு வந்திருப்பார். அதெல்லாம் வந்து யூனிட் 8 பார்ப்போம். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து பஞ்சாபை வந்து வெஸ்ட்டு சைடாகவும் ஈஸ்ட் பக்கமாக இருக்கிறது வந்து பாகிஸ்தானுக்கும் கொடுத்துடலாம், மீதி வெஸ்ட்டு அதாவது இந்த ஈஸ்ட்டு சைடில் இருக்க அந்த வெஸ்ட்டு போர்ஷன் பெங்காலை வந்து ரெண்டாக பிரித்து அதில் ஈஸ்ட்டில் வந்து பாகிஸ்தானுக்கும் வெஸ்ட்டில் வந்து இந்தியாவுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில வரையறையெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த வரையறை வந்து அடுத்த யூனிட்டில் சூப்பராக கொடுத்துருப்பானுங்க, அதில் பார்க்கலாம். காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி, சரிப்பா நாங்கள் இந்த பார்ட்டிஷனுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு. May 1, 1 இன்றைக்கி ஒர்க்கர்ஸ் டே 1 தான், May 1 தான் ஒர்க்கர்ஸ் டே, கரெக்டாக 1-5. ஸோ அப்போ தான் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி இவங்களும் காங்கிரஸோட ஒர்க்கிங் கமிட்டியும் அக்செப்டன்ஸ் கொடுப்பாங்க. 1, 5 ஒர்க்கர்ஸ் டே அன்றைக்கி அக்செப்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதான் இது, நாங்கள் வந்து பார்ட்டிஷனுக்கு ஒத்துக்கிறோன்னு. ஸோ வைஸ்ராய் வந்து லண்டனுக்கு போகிறாரு சீக்கிரமாக, மவுண்ட் பேட்டன் நமக்கு அப்போ வந்து வைஸ்ராய் லண்டனுக்கு போகிறாரு. ஸோ அவர் வந்து திருப்பி லண்டனுக்கு போயிட்டு வரும்போது பார்ட்டிஷனோட ப்ளூ பிரிண்ட்டோடு எடுத்துகிட்டு வராரு. ஓகேவா? ஸோ 15th August நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்றாங்க. ஜஸ்ட் 11 weeks இருக்கும் இவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா. ஓகே, ஸோ திரும்பி வந்து ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி மீட்டிங் வந்து 15 ஜூன் 1947 மீட் பண்ணுறாங்க.
அப்போ கரெக்டாக இதை இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, 15 June 1947. போன இதுலேயும் நம்ம 15 June ஒன்று பார்த்துருப்போம். எதிர் எதுக்கு அப்படின்னா, வேவல் வந்து இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண கால் பண்ணியிருப்பார் அந்த டைமில். அதான் இந்த 15 June அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டேட்டு. இந்த மனுஷன் இருக்கார் பார்த்தீங்களா, பேண்ட், கோவிந்த் பல்லா பேண்ட். இந்த கோவிந்த் பல்லா பேண்ட், இது வந்து ஒரு டிஎன்பிசி க்வெஷ்சன் பேப்பரில் வந்து ஒரு க்வெஷ்சன், யார் வந்து பார்ட்டிஷனுக்கான இந்த இதை மூவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா, ரெசல்யூஷனை மூவ் பண்ணது யார் அப்படின்னா பேண்ட். இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, கோவிந்த் பல்லா கிட்ட வந்து பல்லாபு பேண்ட் கிட்ட 15 சட்டை 6 பேண்ட் இருந்துச்சாம், 15 சட்டை 6 பேண்ட்டு. ஓகேவா, அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, கோவிந்த் பல்லா பேண்ட்டு கிட்ட. இவர் தான் வந்து பார்ட்டிஷனுக்கான ரெசல்யூஷன் மூவ் பண்ணுறாங்க, எல்லோரும் ஓகேப்பா நாங்கள் பார்ட்டிஷன் கொடுத்துட்றோன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நேருவும் பட்டேல் அத்தாரிட்டி ஆஃப் காந்தி. ஓகேவா, ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பவர்ஸ்லாம் வந்து இவங்கெல்லாம் சொல்கிறாங்க சரி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பவர்ஸ்லாம் பர்சியூ பண்ணுறாங்க. ஸோ இந்த பீரியட் March 1946 அண்ட் 15 August 1947, இந்த பர்டிகுலர் பீரியடில் நிறைய விஷயம் நடந்திருக்கும். நமக்கு வந்து இந்த கேபினெட் மிஷன் உள்ளே வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நிறைய கம்யூனல் வயலன்ஸஸ், செம்ம சண்டை நடந்திருக்கும் இந்த பர்டிகுலர் டியூரேஷனில். கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு வந்து எலெக்ஷன் நடந்து ஆட்கள் எடுத்திருப்பாங்க, முஸ்லீம் லீக் வந்து பார்ட்டிஷன் கொடுத்துருப்பாங்க, எப்படி நாட்டை பிரிக்கணுங்கிறதுக்கான அந்த வரையறையை வந்து ராட்க்ளிஃப் கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் 12-15 மாதத்துக்குள்ளே நடந்திருக்கும். அதனால தான் மவுண்ட் பேட்டன் பிளான் வந்து ஈஸி. இப்போ நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், வேவல் வந்து எப்போ, வேவலும் மவுண்ட் பேட்டன் எப்போ மாறினாங்க, வேவல் போயிட்டு மவுண்ட் பேட்டன் எப்போ வந்தாருன்னா, ஒரு 22 மார்ச் மாதம். இந்த பிரிட்டிஷ் வந்து எல்லாமே மாஞ்சு மாஞ்சு தான் பண்ணுவாங்க, ஒழுக்கு டக்குன்னு வந்து பண்ணிட்டு போகிற ஆட்கள் கிடையாது, மார்ச் மார்ச்னே தான் வரும். ஓகே, ஸோ மார்ச் மாதம் தான் பிரிட்டிஷ் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது ஒரு தடவை நிப்பாட்டிங்க உங்களுக்கு புரியாது, மல்டிபிள் டைம்ஸ் படிங்க. தேங்க்யூ. உங்களுக்கு நம்ம சேனலில் வர வீடியோ பிடிச்சிங்க.